செந்தில்குமாரி அவர்களினுடைய கணவர் யாரு அப்படின்னு தெரிஞ்ச ரசிகர்கள் இந்த பிரபலமா இந்த வில்லனா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யார் அவருன்றத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமாகவே சீரியல் நடித்த ஏராளமான பிரபலங்கள் இன்று சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிடுறாங்க. அதே போன்று சினிமாவில் நடித்த பலரும் பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்காமல் சீரியல் பக்கம் வந்துடுறாங்க. அதை தொடர்ந்து அவர்களுக்குன்னு ஒரு ஏராளமான தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவங்க தான் நடிகை செந்தில்குமாரி. வெள்ளித்திரை மட்டுமில்லாமல் சின்னத்திரையிலும் தனது நடிப்பை வெளிக்காட்டி பிரபலம் அடைஞ்சாங்க. இவங்க பிரபல விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி என்ற தொடரில் அன்பான மாமியாராக அதியில் நடித்து பாராட்டப்பட்டாங்க. இவரின் குரல்தான் பலரையும் ரசிக்க வைத்ததுன்னே சொல்லணும். மேலும் தளபதி விஜய் நடித்த மெர்சல் திரைப்படத்தில் இவர் நடித்த காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்திருந்தது. இவர் தனது விஜய் காதலிப்பதாக செய்திகள் வெளியானது. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் பிரபல வில்லனாக திகழ்ந்து வருபவர் நடிகர் டேனியல் பாலாஜி. மேலும் நடிகர் டேனியல் பாலாஜி அபார திறமைசாலி, வளர்ந்து வரும் அற்புதமான நடிகர். இவர் தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பிடிச்சுக்கிட்டார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே வச்சிட்ருக்கவர். இவருக்கென தனி பாணியை வைத்துக்கொண்டு சினிமாவில் மிரட்டி வருபவர்னு கூட சொல்லலாம். மேலும் பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிகர் தனுஷை விட இவர் அதிகமாக பேசப்பட்டார். ஹீரோ வாய்ப்பை நாசுக்காக மறுத்து வரும் புத்திசாலி நடிகர். மேலும் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிக எளிமையாக இருப்பார். கேரவன் கொடு, ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கொடு என்றெல்லாம் அடம் பிடிக்கும் டைப் அல்ல. இவரை தான் திருமணம் செய்து கொண்டு உள்ளேன் அப்படின்னு இவர் பேட்டி ஒன்றில் சீரியல் நடிகை செந்தில்குமாரி சொல்லியிருப்பாங்க. இந்த தகவல் தான் தற்போது இணையத்தில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இரண்டு பேரினுடைய குணமுமே நல்ல குணமாக இருக்கிறதுனால தொடர்ந்து இவங்க நீடித்து வாழணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.